எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்பது, இந்த யோக பாதையில உள்ளவர்களுக்கு சில குருமார்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, குருவர்கள் இல்லாமல் திருவருள் கிட்டாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எனக்கு இன்னும் எந்த குருமார் வழிபடுறதுனே தெரியல, நான் எந்த குரு பிடிச்சுக்கிறதுனே தெரியல அப்படின்ற கேட்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த பதிவு. ஆல்ரெடி நீங்க ஏதோ ஒரு குருவை வழிபட்டுட்டு வரீங்க, யோக பாதையில் உள்ளவங்க ஏதோ ஒரு குருவை வழிபட்டுட்டு வரீங்கன்னா நீங்கள் அவங்கள வழிபட்டுட்டு வாங்க, தவறே கிடையாது. நான் சொல்கிறது யாருமே தெரியல அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு தான் நான் அந்த பதிவு கொடுக்க போகிறேன். அதுவும் எப்படிப்பட்ட பதிவு அப்படின்னா, இந்த ராசி அடிப்படையில் கொடுக்க போகிறேன். இந்த 12 ராசியில் நீங்கள் பிறந்த ராசிப்படி எந்த குருமார்களை வழிபடலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, குரு என்பவர், அதாவது குரு என்பவர் தான் உங்களை சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து குருவை சூஸ் பண்ண முடியாது அப்படின்றத முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. குரு உங்களை தேர்ந்தெடுப்பார், நீங்கள் குருவை தேர்ந்தெடுக்க முடியாது. அப்போ இப்போ நான் தானே சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது அப்படி கிடையாது. எந்த குருமாரின் பெயரை கேட்ட உடனே உங்கள் மனம் சந்தோஷப்படுதோ, எந்த குருமாரின் பெயரை கேட்ட உடனே உங்கள் மனம் அமைதி பெறுதோ, எந்த குருமாரின் பெயரை கேட்ட உடனே மனம் அப்படியே லயப்படுதோ, அவர் தான் உங்களோட குரு. நீங்கள் அவங்கள பிடிச்சிக்கணும். அவர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற விஷயம் கிடையாது, இது அவங்க தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பேரை கேட்ட உடனே எனக்கு சந்தோஷப்படுது, மனம் வந்து அமைதியாகுது அப்படின்னா அவங்க உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் அவங்களை பிடிச்சிங்க விடாதீங்க. அப்போது மேஷ ராசி டு மீன ராசி வரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்களோ, நான் சொல்லக்கூடிய இந்த 2 சித்தர்கள் சொல்லி வருவோம். ஒரு ராசிக்கும் நீங்கள் எந்த சித்தரை வேணால் வழிபடலாம். அப்போ மேஷ ராசியில் பிறந்தவங்க வந்து போகர் புலிப்பாணி சித்தரை வழிபடலாம், போகர் அல்லது புலிப்பாணி சித்தரை வழிபடலாம். ரிஷப ராசியில் பிறந்தவங்க வந்து கஞ்சமலை சித்தர், சென்னிமலை சித்தரை வழிபடலாம். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வள்ளலார் அல்லது இடைக்காலர் சித்தரை வழிபடலாம். கடகராசியில் பிறந்தவங்க சிவபாகியர் அல்லது சட்டைமுனிநாதரை வழிபடலாம். சிம்ம ராசியில் பிறந்தவங்க பட்டினத்தார் அல்லது கடுவெளி சித்தரை வழிபடலாம். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் வள்ளலார் அல்லது இடைக்காலரை வழிபடலாம். துளாராசியில் பிறந்தவங்க கஞ்சமலை சித்தர் அல்லது சென்னிமலை சித்தரை வழிபடலாம். விருச்சக ராசியில் பிறந்தவங்க போகர் அல்லது புலிப்பாணி சித்தரை வழிபடலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் காகபுஜண்டர் அல்லது அகப்பே சித்தரை வழிபடலாம். மகரம் கும்பத்தில் பிறந்தவங்க மகர ராசி அல்லது கும்பராசியில் பிறந்தவங்க கபிலர் சித்தர் அல்லது கருவூரார் சித்தரை வழிபடலாம். மீன ராசியில் பிறந்தவங்க காகபுஜண்டர் அகப்பே சித்தரை வழிபடலாம். இந்த ராசி அடிப்படையில் எப்படி இந்த விஷயங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த 12 வீடுக்கும் ஒரு ஒரு கிரகத்தோட வீடு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ மேஷம் விருச்சகம் வந்து செவ்வாயோட வீடு, ரிஷபம் துலாம் வந்து சுக்கரனோட வீடு, மிதுனமும் கன்னியும் வந்து புதனோட வீடு அப்படின்ட்டு, அப்படி இந்த 12 ராசிக்கும் ஒரு ஒரு கிரகத்தோட ஆதிக்கம் நிறைந்த வீடு, அவங்களோட சொந்த வீடு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அதுபடி தான் இந்த சித்தர்களை பிரித்து எடுத்திருக்கோம். அப்போ இப்போ கொடுக்கப்பட்ட பதிவு என்பது, இந்த பேரை கேட்ட உடனே, இந்த ராசியில் நான் பிறந்திருக்கேங்க, நீங்கள் சொன்ன சித்தரை கேட்ட உடனே என் மனம் சந்தோஷப்படுது, இவர் தான் என்னோட குருவாக இருக்க முடியும்னு உங்கள் மைண்டுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள பிடிச்சிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா குரு வரும் வரை நீங்கள் காத்துருங்க. இப்போ நான் கொடுக்கப்பட்ட விஷயம் என்பது ராசி அடிப்படையில் கொடுக்கப்பட்ட சித்தர்கள். அடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த சித்தர்களை வழிபடலாம் அப்படின்றத கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.